உலகத் தமிழன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று ஆதி என்னும் சொல்லை பார்ப்போம். ஆதி பகவன் முதற்றே உலகு என்று திருவள்ளுவர் பாடினார். இந்த ஆதி பகவன் என்ற சொல்லை எடுத்து வைத்துக்கொண்டு ஆதி வட சொல்லா தென் சொல்லா என்னும் ஒரு தொடர் போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. பாவாணர் தான் இதற்கு தெளிவான மறுமொழியை சொன்னார். ஆதி என்பது நீ பார்ப்பதற்கு தமிழ்ச்சொல் போன்று தோன்றினாலும், தன் சொல் போன்று தமிழுக்கு தோன்றினாலும் அது தென் சொல் அன்று என்றார். எனவே செந்தமிழ் மரபுக்கு அது ஒத்த சொல் அல்ல. என்ன காரணம்? அது வட சொல்லா தென் சொல்ல ஆகமொத்தம் வடமொழி சொல் அல்ல. சம்ஸ்கிருத வேரோ மற்றதோ அம்மொழியிலே இல்லை. அந்த ஆதி என்பதிலே ஆது என்றாலே முன்வருதல் என்று பொருள் ஒன்று. படைகள் ஆதலையில் வந்தன என்றால் முன்னாலே வந்தன. எனவே ஆது என்ற சொல் முன்னே என்று ஒரு பொருள்படுகிறது. அதுதான் வட இந்திய மொழிகளிலே ஆகே சலோ, ஆகே என்றால் முன்னால் என்று பொருள்படுகிறது. அந்த பொருள்படி முன்னால் என்ற பொருள்படு ஆதி என்ற சொல் காலத்தால் முந்தைய என்று பொருள்படுகிறது. ஒரு பொருள். மற்றொன்று ஆதன் என்ற சொல் தமிழிலே இருக்கிறது. அதி, அதித்தல், அதிகன் என்ற சொல்லால் மேம்படுதல், உயர்தல் என்று பொருள். அதி அதிகன், அதியன் என்ற சொற்களிலே அந்த அதியன் வந்து அதி ஆதி என தெரியும், தலைவன் என்று பொருள். இப்போ இன்றும் கூட குடக மொழியிலே தலைவனை ஆதா என்கிறார். ஒரு ஊர்த்தலைவன் என என்றால் அவன் தான் எங்களுடைய ஆதன் என்கிறார்கள். ஆதா என்ற சொல் தலைவன், லீடர், பாஸ் என்ற பொருளை வருகிறது. இந்த சொல்லுக்கு இரண்டு அடிப்படை பொருள்கள் இருக்கின்றன. ஒன்று காலத்தால் பழையதாதல், முன்னால் இருப்பது இருத்தல். மற்றொன்று தலைமை உடையதாது. இந்த ரெண்டில் திருவள்ளுவர் பயன்படுத்திய ஆதி எத்தகையது? காலத்தால் முன்னைய ஆதி என்று சொன்னால் எல்லா காலத்திலும் இறைவன் இருக்கிறான். ஆதி என்பது முதலிலே உள்ள பழைய பகவன் என்று பொருள்பட வேண்டும். அப்படி பொருள்படுவதாக இருந்தால் அந்த பெயரட்சமாக வர வேண்டும். பெரிய கோயிலில் சிறிய பையன் இடங்களில் ஆ என்பது தான் பெயரை செய்கிறது. ஆதி பகவன், பழைய பகவன் நீங்கள் சொல்லுவதாக இருந்தால் ஆதிய பகவன் என்று இருக்க வேண்டும். அகரம்தான் பெயரை செய்கிறது. பெரிய கோயில், சிறிய கோயில் என்பது போல ஆதிய பகவன் இருந்திருந்தால்தான் பெயரச்சம். எனவே தி இகரம் வந்து தமிழிலே பெயரச்சம் ஆகாது. எனவே ஆது என்ற சொல் தமிழாயினும் அந்த இகர ஈறு தமிழ் என்று அது பிராகிருத தெரிவு, வடநாட்டுத்திலே பெற்ற தெரிவு. எனவே பழமையான பொருள் என்பதையும் சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்தது ஆதன் தலைவன் என்றால் ஆத பகவன் என்று இருக்க வேண்டும். ஆதி பகவன் என்று வரக்கூடாது. ஆதனாகிய தலைவனாகிய பகவன் இருக்க வேண்டும். ஆதை என்றும் இல்லை. எனவே இது ஒரு இருபிறப்பு சொல், ஹைபிரிட் என்பது போல. எனவே இது தமிழ் சொல் அன்று என்பதனாலே பாவாணரை ஒரு அகராதி உருவதற்காக அரசு அமர்த்திய போது ஆதி என்ற சொல்லை நான் அமர்த்த மாட்டேன், அகராதி என்ற சொல்லை நான் பயன்படுத்த மாட்டேன், அகர முதலி என்று தான் அந்த திட்டத்திற்கு பெயரிட வேண்டும் என்று அகராதி திட்டத்துக்கு அகர முதலி திட்டம் என பெயரிட்டார். எனவே ஆதி என்பதை நாம் ஒரு இருபிறப்பு சொல் என கொண்டு அதை வடதமிழாக கருத வேண்டும். ஒழிய தமிழ்ச்சொல் அன்று.